ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் நாடோடி பசங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 90s கிட்ஸோட ஃபேவரட்டான கடலை மிட்டாய் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உள்ளாடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க. இதற்காக நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் 20 வருடங்களாக செயல்பட்டு இருக்கோம். நம்ம மொஹமெடன் ஸ்ட்ரீட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. இவங்க எப்படி செய்கிறாங்க, என்னென்னலாம் சேர்க்குறாங்கன்னு அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் சேர்க்குறீங்க? நாங்கள் வந்து சுத்தமான வெள்ளம் பாகு, அப்புறம் கடலை, குளுக்கோஸ், ஏலக்காய் சுக்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சேர்மான. அந்த கடலை மிட்டாய் செய்கிற முறைகள் எப்படின்னா, பச்சை கடலையை நாங்கள் வறுத்து தொழிலெலாம் க்ளீன் பண்ணி, அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளம் பாவை எடுத்து நல்ல தெளிவான கரெக்டான பதத்தில் போட்டு, அந்த கடலையை வறுத்த கடலையை க்ளீன் பண்ண கடலையை போட்டு அதை கிண்டி, ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டு கிண்டி, அதுதான் இதுதான் செய்முறை. ஏன்னா அந்த சக்கரைப்பாவு கிண்டிக்கிட்டே தான் இருக்கணுமா? இந்த சக்கரைப்பாவை வந்து கிண்டிக்கிட்டு அந்த பதம் பக்குவம் வருத வரைக்கும் கிண்டிக்கிட்டு இருந்தால் தான் அது அதுக்கு உண்டான பக்குவங்கள் வந்து கரெக்டான முறையில் வரும். நான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் சரியான பக்குவம். இதை நம்ம இறக்கி கீழே வச்சு கடலையை போட்டு இந்த பக்குவத்தில் கிண்டினா தான் சரியான முறைப்படி வரும். இவங்க பக்குவமாக ரெடி பண்ண சர்க்கரை மேலே இப்போ கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. சரியான முறையில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு ட்ரேயில் கொண்டு தட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து ஒரு ரோலரை வச்சு ஃபுல் ஏரியாவுக்கும் ஷேப் பண்ணி விடுறாங்க. ஃபுல்லாக ஷேப் பண்ணி முடித்ததும் அந்த கட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியாக கட் பண்ணி முடித்ததும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகளெல்லாம் வந்து மறுபடியும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க.
அடுத்ததா பேக்கிங் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரேலேருந்து இன்னொரு ட்ரேக்கு மாற்றுறாங்க. ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோடைய 90s கிட்ஸோட கடலை மிட்டாயை பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழங்கால முறைப்படி விளக்குகள் மூலமாக அழகான முறையில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த கடலை மிட்டாய் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நமக்கு கடைக்கே வரும். இதுபோல் உங்களோட ஃபேவரட் 90s கிட்ஸ் ஸ்வீட்ஸ் ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க.